அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் வாழ்க்கை அப்படின்ற கடலை நம்ம கடக்கணும் அப்படின்னா கல்வி அப்படின்ற அந்த படகு நிச்சயமா நமக்கு அவசியம். நம்ம பாட்டுக்கு நீந்தி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தருணத்துல மருத்துவம் அப்படின்றதுக்கான முக்கியத்துவத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம வீட்டு மாணவர்களை நிச்சயமா மருத்துவராக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு வழிகாட்டும் நிகழ்ச்சியாக இருக்கும். இந்த மருத்துவர் ஆகணும் அப்படின்னாலே அதற்கு முதல் நுழைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது நீட் தேர்வு தான். இந்த நீட் தேர்வை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ நீட் ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துக்கு முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்டுக்காக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வருடத்திற்கான நீட்டுக்கு தயார் ஆகணும். ஏன்னா கூடிய விரைவிலே நீட்கான எக்ஸாம் வரப்போகுது. ஏன்னா இந்த வருடம் லேட்டா நடந்தது அப்படின்றதுக்காக அடுத்த வருடம் லேட்டா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த நீட்டை பற்றிய அனைத்து தகவல்களையும் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்றைக்கும் நம்மளோட ஸ்பைரோ அகாடமியினுடைய இயக்குனர் எஸ் எம் உதயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நிச்சயமா மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. அடுத்த வருஷம் நீட்காக நம்ம வந்து இப்பவே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் இந்நேரம் ஸ்பைரோ வந்து கண்டிப்பா அணுகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல கூட ஒரு நியூ பேட்ச் இப்போ 23rd அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அதை பத்தி சொல்லுங்க சார். புதுகம் நேயர்களுக்கு வணக்கம். வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி தட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் மாதிரி இருந்துச்சு. பட் இன்னும் இந்த டைம் கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்த்தவரு கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவோம்னு. பட் என்டிஏ கீ இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதாவது அவங்க வந்து அன்அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்துருக்குன்னா கமிங் மண்டே வந்து அபிஷியல் கீ வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கீ ரிலீஸ் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ஜெக்ஷனுக்கு அதாவது கீழ எரார் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அப்ஜெக்ஷனுக்கு ஒரு 10 days கொடுப்பாங்க டைம். அதுக்கப்புறம் அந்த ஓஎம்ஆர் வந்து அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட லாகின்ல வந்து ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச பிறகுதான் வந்து நீட் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ராக்சிமேட்டா October 8th to 15th அந்த டைமுக்குள்ள தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்பைரோல் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 அதாவது பிஃபோர் த நீட் எக்ஸாம் முன்னாடி August 3rd ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஃபேஸ் 1. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீட்டே வந்து அப்பியரே ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது எந்த நீட்டே வந்து 2020 எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் 300+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அட்டன் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வந்து 2 days பிபோர் September 23rd வந்து அகைன் வி ஸ்டார்ட் அனதர் பேட்ச். ஓவர்வியூ ரெஸ்பான்ஸ் அரௌண்ட் நியர் அபவுட் 400+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பேட்ச்ல பேட் ஆயிருக்காங்க. இப்போ ஸ்பைரோல வந்து நெக்ஸ்ட் இயர் நீட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க வந்து பேஸ்ட் ஆன்ட் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு சில இன்ஸ்டியூட் ப்ரைவேட் கீஸ் ஸ்பைரோ மற்ற இன்ஸ்டியூட்டோட ப்ரைவேட் கீ எல்லாம் பார்த்துட்டு அவங்களால மார்க் வந்து அப்ராக்சிமேட்டா இந்த வருஷம் கட் ஆஃப் எடுத்த மார்க் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க எல்லாமே டிசைட் வி டோன்ட் டு வேஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப் இந்த வருஷமும் வந்து நமக்கு வந்து நீட் எக்ஸாம்ல இல்லை லாஸ்ட் இயர் மாதிரி ரொம்ப தள்ளி போகாது. மே ஜூன்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சதுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஆன்லைன் மூலமா இப்போதைக்கு கோச்சிங் போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ராடனரி கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. டெஃபினட்டா இவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ் போயிடுவாங்க நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஓகே சார். ரிப்பீட்டர்ஸ் வந்து இப்ப கண்டிப்பா ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஃப்ரெஷர்ஸா இருக்கக்கூடியவங்களுடைய பெற்றோர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நமக்கு வேணும் அப்படின்னும் போது அவங்களுடைய கேள்வி ஏன் எதற்கு எப்படி இந்த மூணு கேள்வியை தான் கண்டிப்பா வச்சுட்டு வருவாங்க. சோ ஸ்பைரோ ஸ்பைரோவை நாங்க ஏன் சூஸ் பண்ணணும் சார்? கண்டிப்பா ரொம்ப நல்ல கேள்விங்க. தெர் இஸ் அ ஃபியூ ரீசன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தியா லெவல்ல வந்து இப்போ நீட் 2017 தமிழ்நாட்டுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் வந்து ஓபன் பண்ணாங்க இட்லாம் நீட் கோச்சிங்காக. அதுல வந்து ஸ்பைரோ ஒரு இன்ஸ்டியூட். அப்போ ஆனா வந்து இன்னைக்கு அந்த ஹண்ட்ரட் ஆஃப் இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாக்குப்பிடிச்சி அதாவது வந்து இந்த எஜுகேஷன் செக்டாருக்குள்ள வந்து புதுசா வந்து தாக்குப்பிடிச்சது அந்த 100 institute ஒரே இன்ஸ்டியூட் வந்து ஸ்பைரோ தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டன்டா வந்து மினிமம் 200 to 300 MBBS எவ்ரி இயர் கவர்மெண்ட் காலேஜ் அனுப்பிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு 3-4 பிளேயர் மொத்தம் ஒரு 5-6 பிளேயர் இப்ப தமிழ்நாட்டில் வந்து மேஜர் ரோல் இன்க்ளூடிங் ஸ்பைரோ. இதுல வந்து ஸ்பைரோ மட்டும் தான் ரீசெண்டா ஒரு இந்த டவுன் த லைன் 4 years ஆரம்பிச்ச ஒரு இன்ஸ்டியூட். பேலன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி 15-20 years வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மத்தவரை இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து 4 years ஆரம்பிச்ச ஒரு புது இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டு கொடுத்துருக்கோம். அது இல்லாம நிறைய விஷயங்களுக்கு நம்ம ட்ரெண்ட் செட்டரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இண்டிவிஜுவல் கேரிங் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோல் வந்து லாஸ்ட் இயர் ஒரு 450 ஸ்டூடெண்ட் வந்து லாங் டைம் ரிப்பீட்டர் படிச்சாங்கன்னா என்டையர் 450 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இண்டிவிஜுவலா அவங்களோட பேரண்ட்ஸ் அது இல்லாம அவங்க குழந்தைகளோட பிளஸ் மைனஸ் வீக்னஸ் எல்லாமே உணர்ந்து அவங்களுக்கு கைட் பண்றதுனாலதான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி சாத்தியமா இருக்கு. 685 to 695 ஃபர்ஸ்ட் மார்க் வர மாதிரி இருக்கு. 650 மேலே வந்து 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2020 எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அரௌண்ட் ஒரு 240 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 420 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் போயிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா
எங்களுக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க நீட் 2019 மார்க் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜ் மார்க் தான். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து இண்டிவிஜுவலா கொடுத்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் இல்ல பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு எம்பிபிஎஸ் ஆக முடியுங்கிற நம்பிக்கை வந்து ஸ்பைரோ கொடுத்துருக்கு. இது வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏன்னா மிகப்பெரிய இன்ஸ்டியூட் ஒரு 5000 பேர் 10000 பேர் படிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் அட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸ்பைரோக்குமே லிமிடெட் இன்டேக் தான் எடுப்போம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து எங்க வீட்டு குழந்தைகளா அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க பெற்றோர்களோட கனவுகளை லட்சியத்தை எங்களை நம்பி ஒப்படைக்கும் போது கண்டிப்பா அவங்க எம்பிபிஎஸ் கொண்டு போய் சேர்த்துங்கிற அந்த ஒரு இதோட ஒர்க் பண்றதுங்கிறது ஸ்பைரோட ஒரு தனித்துவமான ஒரு ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா ஏன் அப்படின்ற அந்த கேள்விக்கு இன்னும் நிறைய பதில்கள் இருக்கு, அதை நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி காலர்ஸ் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. எஸ் மேடம். ஹலோ, சுரேஷ்குமார். எஸ் மேடம். சுரேஷ்குமார் சார், உங்க டிவி வால்யூம் நல்லா கம்மி பண்ணிடுங்க. எஸ் மேடம். ஓகே, பதட்டமே வேண்டாம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் முகப்பேர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்காக கேக்குறீங்க? என் டாக்டருக்காக மேடம். உங்க டாக்டருக்காக சார், கேட்டுட்டே இருக்காங்க, உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. ஓகே மேடம். நமக்கு ஒரு 575 வர மாதிரி இருக்கு மேடம். ஓகேங்க. ஓகே, அது நல்ல காலேஜ் பிசி கிடைக்குமா மேடம்? ஓமுத்தூர், கோயம்புத்தூர், மதுரை, சேலம், இது எல்லாமே திருநெல்வேலி, தஞ்சாவூர், இது எல்லாமே டாப் மெடிக்கல் காலேஜ். இதுக்குள்ள இதுல வந்து டாப் 5-6 காலேஜ்ல கண்டிப்பா இந்த மார்க் எடுக்கலாம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்க இப்ப தேர்வு செய்யக்கூடிய நேரத்துல இருந்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். உங்களுடைய மகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. நான் வந்து தங்கம் பம்ப் கோயம்புத்தூர்ங்க. தங்கம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாமா நீங்க? இது நீட் ஸ்கோர் கட் ஆஃப் ஸ்கோர் என்ன இருக்கும்? ஓகே. அப்புறம் பிசில வந்து என் பொண்ணு 500 மேல வாங்கிருக்கா? BC 500க்கு மேல வாங்கிருக்காங்க. ஆமா 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 ஆமா. ஓகேங்க. 500. சோ அவங்களுக்கு கிடைக்குமான்னு கேக்குறீங்க. அதுக்கு கிடைக்குமா? அப்புறம் அடுத்து வந்து வெட்னரி காலேஜுக்கு என்ன நீட் ஃபோர் இது தெரியணும். வெட்னரி காலேஜுக்கு. ஓகே. நம்ம வெட்னரிக்கு வந்து நீட் கிடையாதுங்க. வெட்னரிக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும் தான் நீட். ஸ்டேட் கோட்டாக்கு வந்து +2 மார்க் வச்சு தான் அட்மிஷன் போடுறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் பத்தி கேட்டிருந்தீங்க. நான் இதை ஒரு சோ ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இப் இட் இஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் விட கொஞ்சம் கட் ஆஃப் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. இப் யூ ஆர் இன்டூ அதாவது புது காலேஜ் 11 காலேஜ் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு காலேஜ் வரும், எவ்வளவு காலேஜ் அப்ரூவல் கிடைக்கும், எவ்வளவு காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருக்காங்க அப்படிங்கறதா தெரியல. பட் மினிமம் ஒரு அப்ராக்சிமேட்டா 50-60% காலேஜ் வரும். அதாவது ஒரு 6 காலேஜ் வருங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த 6 காலேஜ் வரலன்னா என்ன கட் ஆஃப் வருது பாத்தீங்கன்னா இப் இன்டூ ஓசி 570-590 அந்த மாதிரி கட் ஆஃப் வருங்க. இப் யூ ஆர் இன்டூ பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 530-550 அந்த மாதிரி வருங்க. இப் யூ ஆர் இன்டூ பிசிஎம்ஆர் இருந்தீங்கன்னா 510-520 வருங்க. இப் யூ ஆர் இன்டூ எம்பிசி இருந்தீங்கன்னா 490-520 வரும். இதுவே ஒரு 6 காலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னும் ஒரு 20 மார்க் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா கேட்டகரியிலுமே 20 மார்க் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. நம்ம இன்னும் வரக்கூடிய நிறைய காலர்ஸ்க்கும் இந்த கட் ஆஃப் அப்படிங்கறத பத்தின கேள்விகள் தான் இருக்கும் நினைக்கிறேன். அதோடு சேர்த்து நீட் சம்பந்தமான வேற ஏதும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க வந்து கேட்கலாம். உதயகுமார் சார், நம்ம வந்து ஏன் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு எதுக்கு நாங்க இன்ஸ்டிடியூஷனை வந்து வரணும், நாங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வச்சு வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணா எங்களால நீட் பண்ண முடியாதா, நாங்க அப்படி இன்ஸ்டிடியூஷனை நம்பி வரும்பொழுது எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷல் கேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சோ எதற்கு நம்ம வரணும் அப்படிங்கறதுக்கான உங்களுடைய பதில் சார்? ரொம்ப எக்ஸலண்டான குவஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 17-18-19 வயசுல இருக்கு குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான திங்கிங் லெவல் தான் இருக்கும். ஆக்சுவலா இப்ப என்ன பண்ணா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், இல்லைன்னா பதற்றம், நெகட்டிவிட்டி, சில்லி மிஸ்டேக், என்ன படிக்கணும் ஒரு கைடன்ஸ், இதெல்லாமே இருக்காது. அப்ப எல்லாருமே ஒரே லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதுல சில குழந்தைகள் நல்லா பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் குழந்தைகள் 70% அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த வழி தெரியாம தான் வந்து தடுமாறுவாங்க. ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது இப்ப எங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சந்தோஷ்குமார் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி நல்லா பண்ணுவாரு, பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அவர் பிசிக்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்குன்னு அவருக்கு நிறைய டிப்ஸ்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ருபினான ஒரு பொண்ணு நல்லா பண்ணுவாங்க, ருபினா தர்ஷினி அவங்க பேரு. ஆனா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ற காரணம் வந்து ஓவர் கான்பிடன்ஸ். சம் டைம் சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, எக்ஸாம்ல டெலிவரி பண்ணாது முடியாம போயிடுவாங்க, சில்லி மிஸ்டேக் நிறைய பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரிங்கிற ஒரு பொண்ணு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் டெய்லி 17 hours ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா நல்லா சரியான தூக்கம் இல்லாதனால என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால நாளைக்கு அவங்க படிச்சது எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி எக்ஸாம் எழுத முடியாது. இதே மாதிரி சோம்நாத்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் ரொம்ப நெர்வஸ், எதாவது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாரு. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் வரும்போது ஒரு பதட்டத்துல வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அந்த நிறைய வந்து கரெக்டா டெலிவரி பண்ண முடியாம போயிடுவாரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசலாம்.
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து இது மாதிரி நான் சொல்ல 450 ஸ்டூடெண்ட்ஸுமே நான் பேஸ் பண்ணி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு கேரக்டர் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிளஸ் மைனஸ் வீக்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல கான்செப்ட்ல ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஆட்டிடியூட் இஷ்யூல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், மேபி சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், இல்ல வந்து பாடி ஹெல்த் கண்டிஷன் மேல ஒரு ப்ராப்ளம், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, இல்ல நெகட்டிவிட்டி. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஸ்பெஷல் டியூன் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களோட அப்போ வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பெற்றோர்களை விட வந்து அதிகமான பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் எல்லாமே ஷேர் பண்ண மாட்டாங்க. சில ரொம்ப ரேர் இன்னைக்கு இருக்க ஒரு 10% குழந்தைகள் தான் பெற்றோர்கள் எல்லாமே ஷேர் பண்றாங்க. 90% ஆகுது குழந்தைகள் வந்து அவங்க ஷேர். அப்படி வந்து நாங்க என்ன பண்றோம், ஒரு டீம் ஒரு மெம்பரை அவங்க ஜாயின் பண்ண வச்சு ஒரு டீம் மெம்பரை அவங்க எடுத்து அவங்க கிட்ட அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுனாலதான் வந்து ஸ்பைரோவில் இன்னைக்கு பண்ண முடியுது. இதுக்காக தான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டா வந்து அவங்க ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணணும். நல்ல கைடும் ஒரு மென்டாரும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து இண்டிவிஜுவல் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வெற்றி சாத்தியம். சூப்பர் சார், ஒரு டீம் மேட்டா தான் நீங்க வந்து பாக்குறீங்க, டீமா சேர்ந்து வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களை கொண்டு போறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் இருக்கும் நாங்க நினைக்கிறோம். சார் ஒரு முக்கியமான கேள்வி சார், இந்த மாதிரி தருணத்துல மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றவங்க தான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க, இன்னொரு முறை நம்ம ட்ரை பண்ணலாமா, இல்ல நம்ம வேற ஏதாவது வழி பார்த்துட்டு போயிடலாமா, ஆனா நம்மளுடைய கனவு மருத்துவம் தானே அப்படின்ற குழப்பத்துல இருப்பாங்க சார், அவங்களுக்கு உங்களுக்கான பதில் என்ன சார்? இல்ல இது மொத்தமா நீட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நம்ம மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கட் ஆஃப் எல்லாம் வந்து இப்ப என்ன மார்க்கோட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கட் ஆஃப் வச்சு பார்க்கும்போது வந்து கான்ஃபிடன்ட் சீட்டு கிடைக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 10% ஆகும் குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஒரு கேட்டகரி. ரெண்டாவது வந்து கட் ஆஃப் பக்கத்துலயோ இல்ல கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா இருக்கிற மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கேட்டகரி. மூணாவது வந்து கண்டிப்பா வந்து இந்த மார்க் நமக்கு கிடைக்காதுன்னு ஒரு மூணாவது கேட்டகரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாவது கேட்டகரி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம்னா அவங்க டெஃபினட்டா வந்து இந்த கட் ஆஃப் வந்து இல்ல அப்படிங்கும் போது இல்ல நம்ம எம்பிபிஎஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க டைம் தான் வெயிட் பண்ண ஒரு மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணலாம்னா அவங்களோட மறுபடியும் நீட்டு தான் அவங்களோட எய்மா இருந்தா இமிடியட்டா என்ன பண்ணலாம்னா நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்ல நீட்டு வேண்டாம் நான் வேற ஏதாவது கோர்ஸ் போனா அந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஸ்டிக் பண்ணி அதை நோக்கி போகலாம், இதுக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் உங்களுக்கு 3-2 மார்க் எடுக்கிற கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு ரிசல்ட் டேவுக்காக நீங்க வெயிட் பண்றது வந்து உங்களுக்கு டைமை வந்து வேஸ்ட் பண்ற விஷயம் தான். இல்ல இந்த ஒரு மாசங்கிறது வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃபைனல் டே அடுத்த வருஷம் நீங்க காம்படிஷன் எம்பிபிஎஸ் நீட்டுக்குன்னு போகும்போது வந்து அந்த ஒரு மாசங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இம்பார்ட்டன் போது ப்ரிப்பரேஷன் ஒரு மாசத்துக்கு மிகப்பெரிய டைம் ஆச்சுலாம். ரெண்டாவது கேட்டகரி வந்து இந்த நீட் கட் ஆஃப் பக்கத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா 500, 490, 470, 460 அந்த மாதிரியான இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமா வெயிட் பண்ணலாம். பட் மனம் பதற்றம் அடையாம நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்களுக்கு வந்து ரிலாக்ஸா இருந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை போய் பண்ணுங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி கண்டிப்பா சீட்டு கிடைச்சிடும், அல்ல சீட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பார்டர்ல இருக்கக்கூடிய இந்த 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம்னா நீங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்பயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதை ரெடி பண்ணிடுங்க, ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்காது அதை வாங்கி வச்சிருங்க, அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா வாங்கி வச்சிருங்க, அப்புறம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இல்லைனா வாங்கி வச்சிருங்க, அதே மாதிரி வந்து உங்க ஹால் டிக்கெட் நீட் ஹால் டிக்கெட்டை வந்து ஒரு 5-6 காப்பி போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கலர் ஜெராக்ஸ் ஒரு 10-15 காப்பீஸ் ஆஃப் இவர பாஸ்போர்ட் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு டைம் இருக்கு பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அதை வந்து அப்ளை பண்ணாம இருந்திருப்பீங்க. இந்த 2 மந்த்ஸ் டைம்ல வந்து தாராளமா ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்கு வந்து இந்த கொரோனா டைம்ல சேஃபா போயிட்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் அப்ரோச் பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமை வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இட் வில் யூஸ்ஃபுல். அதாவது கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஸ்டூடெண்ட் வந்து வெயிட் பண்ணாம இம்மிடியா வந்து அடுத்த கோர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது வந்து மிக புத்தாழ்த்தனமான ஒரு விஷயமா இருக்கும். சூப்பர் சார், இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா இந்த தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு சார், நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் அதாவது நீட்டுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஸ்பைரோ தான். இன்னைக்கு வந்து இப்ப இந்த எல்லா இன்ஸ்டியூட்டும் போனா தமிழ் மீடியம் சொன்னா வந்து நீ ஸ்பைரோ தான் வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிடுறாங்க. நம்ம இன்னைக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டஃப்பான டைம்ல இருந்து 600 மேலேயும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லி ஒரு பொண்ணு ப்ரூவ் பண்ண போறாங்க. 618 மார்க் கிட்ட வருது, 17 மார்க் கிட்ட வருது. ஸோ அதே மாதிரி வந்து 600 மேலே 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு அரௌண்ட் எங்ககிட்ட படிச்ச ஒரு 200 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 75-85 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே அவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ஒரு அது இந்த வருஷம் கவர்மெண்ட் தமிழ்நாடு கொடுத்த கவர்மெண்ட் கொடுத்த 7.5% கவர்மெண்ட் கோட்டால போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் ஸ்பைரோவில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்கிறது எனக்கு மிக பெருமையான ஒரு விஷயமா இருக்கலாம். சூப்பர் சார், சூப்பர் சார், நாங்களும் இந்த ரிசல்ட்டுக்காக தான் அப்படியே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். காலேஜ் இருக்காங்க பேசலாம் சார், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. உமாசிங் சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சேலம்.
உங்க கேள்விகள் கொஞ்சம் சத்தமா பேசலாம், நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாம். சார் என்னோட ஸ்கோர் வந்து 486 வரும் சார். டிசி கேட்டகரி அது கிடைக்குமா? எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? இப்போ நான் நல்ல ஸ்கோர் உங்களுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப அருமையா பெர்ஃபார்மன்ஸ். 486 ஆர்டினரி ஸ்கோர் கிடையாதுங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரையில அந்த 11 காலேஜஸ் வருதா வரலையான்னு தெரியல. பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்காக மனம் தளர வேண்டாம். மேபி 5-6 காலேஜஸ் வந்து புதுசா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது 500 நியர் பை கட் ஆஃப் வரலாம். மேபி உங்களுக்கு கிடைக்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செவன்த் கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் கொஞ்சம் வாய்ப்புகள் கவர்மெண்ட் காலேஜ்ல கம்மியா தெரியுது. பட் பிரைவேட் காலேஜ்லயோ இருக்கு கவர்மெண்ட் கோட்டா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். வேற ஏதேனும் கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? நன்றிங்க, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் ஜெகதீஸ்வரன். எங்க இருந்து அழைக்கிறீங்க ஜெகதீஷ்? எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறீங்க. சரி, இப்போ உங்க கேள்விகள் தெளிவா கேளுங்க. 435 கிட்ட மார்க் வருது, எஸ்சி காலேஜ் கிடைக்குமா? என்ன கேட்டகரி சார்? எஸ்சி. எஸ்சி, ஓகே சார். வாழ்த்துக்கள். 100% வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் 480-460 வரும். வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். உங்களுக்கு திறன்பட வந்து கிடைக்கும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவாவும் சார் வந்து சொல்லிருக்காங்க. சோ நீங்க மருத்துவராவதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி. மேடம், நாங்க செய்யால இருந்து பேசுறேன். சுந்தர் பேசுறேன். சுந்தர் சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சார். பண்ணிட்டீங்களா? உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். பிசி கேட்டகரி. சரிங்க. 325 மார்க் ஸ்கோர் பண்ணுவா. டென்டல் கவர்மெண்ட் கோட்டா செல்பனன் இங்க கிடைக்குமா? டென்டல் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குமான்னு கேக்குறீங்க? டென்டல் வந்து இல்ல, அப்படினா எந்த காலேஜ் கிடைக்கும்? சரி, டென்டல் கவர்மெண்ட், அதாவது வந்து டென்டல் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது, செல்ஃப் ஃபினான்ஸ் கூட கவர்மெண்ட் கோட்டா கண்டிப்பா கிடைக்கும். வேற ஏதேனும் ஐயங்கள் இருக்குங்களா? அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. ராஜேஷ், நான் கோடம்பாக்கம். ராஜேஷ் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம் சார். 592 சன் வாங்கி இருக்காருங்க. சரிங்க. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா? என்ன கேட்டகரி சார்? பிசி கேட்டகரி. ஓகே சார். 592 கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சார் பாக்கணும். ஆனா வந்து டாப் 5 காலேஜ் 6 காலேஜ்களுக்கு கிடைக்கும். ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியாது சார். ஏன்னா 600 மார்க் மேல ஒரு 700 ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் வருவாங்க சார். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 262 சீட்ஸ், ரெண்டாவது வந்து ஸ்டான்லி 156. அப்ப அது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கீங்க, வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது. அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நான் செல்வி, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. செல்வி மேம், உங்க கேள்விகள் கேட்கலாம். நாங்க பிசி கேட்டகிரிங்க. சரிங்க. என் பொண்ணு வந்து 515-520 மார்க் வாங்குவாங்க. சரிங்க. எம்பிபிஎஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா? சரி, நியர்பை ரொம்ப ரொம்ப பார்டர்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்டர்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த 6 காலேஜ் 7 காலேஜ் புதுசா வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வரும், அப்படி வரும் பட்சத்தில் 100% வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு அருமையான மார்க், வாழ்த்துக்கள். என்னோட வாழ்த்துக்கள்மா, அழைத்ததற்கும் மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். தேனி மாவட்டத்தில இருந்து பேசுறோம். என் பையன் 622-635 வரைக்கும் எதிர்பார்க்கறோம், பிசி கேட்டகரி. சரிங்க. கவர்மெண்ட் காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்குமா? நல்ல காலேஜ் கிடைக்குமா சார் கிட்ட கேக்கலாம். டாப் 3 காலேஜ்கள் கிடைக்குமா உங்களுக்கு? டாப் 3 காலேஜ்கள் ஒரு காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, அதனால நீங்க பயமே இல்லாம மகிழ்ச்சியா கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆயிடுங்க. வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்தவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சீட்டு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயங்கும் போது வந்து இந்த காலேஜ் அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய மறுபடியும் குழந்தைகளை டென்ஷன் எடுத்துக்காதீங்க. எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அதனால வந்து ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைக்காம இன்னொரு கவர்மெண்ட் காலேஜுக்கு இருந்தாலும் ஏற்றுக்குங்க. சீட்டு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுல மறுபடியும் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட குழந்தைகள் வந்து மறுபடியும் இந்த காலேஜ் கிடைக்கல அந்த கையில போட்டு அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. டெஃபினெட்லி இந்த எல்லாமே எந்த காலேஜ் இருந்தாலும் உங்க நல்ல உங்க குழந்தைகள் நல்ல ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மாணவர் மருத்துவர்லாம் வருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ராகேஷ் மேம், சென்னையிலிருந்து. உங்க கேள்விகள் கேட்கலாம். நீங்க மேம் ஓசி கேட்டகரி 550 மார்க் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? ஓசி கேட்டகரி எவ்வளவு மார்க்? 5
550. ஓகே சார், கேப்போம். போன வருஷம் 520 கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் வந்து இன் கேஸ் முழு காலேஜ் வரலன்னா கட் ஆஃப் ஆகிற மாதிரி 560 to 580 இருக்கும். கொஞ்சம் பாட்டில் தான் இருக்கிறீங்க, அதுவே புது காலேஜ் வந்தா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, நல்லது நடக்கும். சார், உங்ககிட்ட ஏன் எதற்குன்னு கேட்டுட்டேன். இப்ப எப்படின்றதுலதான் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. ஆன்லைன்ல நம்ம இந்த வருஷம் வந்து நீட் வந்து கொடுத்துட்டோம், அடுத்த வருஷம் வந்து ஆன்லைன்ல கொடுக்க போறோமா, இல்ல என்ன ஸ்டேட்டா வரணுமா மாணவர்கள், இல்ல ஸ்டேட்டா வர வரைக்கும் காத்திருக்கணுமா, இப்பவே ஆன்லைன்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, இது ஒரே குழப்பமா இருக்கே, எப்படி நாங்க வந்து இந்த கோர்ஸ் அட்டன் பண்றது சார்? அதுக்கு முன்னாடி ஒரு அறிவுரை, ஒரு அட்வைஸ் அல்லது ஒரு எச்சரிக்கை நான் சொல்றேன் பெற்றோர்களுக்கு. சில இன்ஸ்டியூட் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கிறது புரிஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு காம்படிட்டரா இல்லாம ஜென்ரல் அறிவுரையா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம். இது கண்டிப்பா லேட்டரா பேரண்ட்ஸ்க்கு புரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட்லாம் வந்து ஆன்லைன்ங்கிற நேம்ல வந்து என்னென்ன பண்றாங்க, 10,000 to 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹாஸ்டல் கொடுக்குறமா கொடுக்கலையாங்கிறதே சொல்லல, ஒன்லி ஆன்லைன்கிற பேர்ல வந்து அட்மிஷன் எடுத்துக்கிட்டு ஆப்டர் லாக்டவுன் ஓபன் பண்ண பிறகு வாட் இயர் பிளானிங் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 3,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஹாஸ்டல் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கடைசி வரைக்கும் வந்து ஆன்லைன்லயே கன்வியூ பண்ற ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பா வந்து வீட்டுல இருந்து ஆன்லைன்ல வந்து கண்டிப்பா நீட் கோச்சிங்க்கு வந்து லாக்டவுன்ல பண்ணிட்டோம். பட் அதே வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் இயர் பண்ணி ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்றது மானிட்டரிங் பண்ற சிஸ்டம் இனி ஸ்பைரோ அளவுக்கு சக்சீடா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அது நிறைய பண்ணல, பட் அப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப எச்சரிக்கையா அதை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ரெசிடென்சியில வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்களா, இல்ல ஒன்லி ஆன்லைனுக்கு அட்மிஷன் எடுத்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, நீங்க ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணல அதனால வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் கொடுக்க முடியாது, நீங்க வந்து டே ஸ்காலரா வாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு 500 kilometers அவையில இருந்து வந்து திடீர்னு உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த இன்ஸ்டியூட் பக்கத்துல வந்து நீங்க டே ஸ்காலரா போக முடியாது. ரெண்டாவது, நீங்க ஆன்லைன்ல நீங்க வேலைக்கு போகும்போது உங்க குழந்தைய கண்டினியூஸ் த்ரூ அவுட் இயர் வந்து ஆன்லைன்ல மாற்று பண்ண முடியாது. ஸோ அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஆன்லைன்ல வந்து கண்டினியூஸ் கண்டிப்பா வந்து ஹாஸ்டல் உங்களுக்கு ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்ல அதுக்கப்புறம் வேற ஏதாவது கிரைட்டீரியா வச்சு டிமாண்ட் பண்ணுவாங்களா, இல்ல வேற ஏதாவது பிரான்ச்சுக்கு அனுப்புவாங்களா, அட்மிஷன் ஒரு பிரான்ச்ல போடுவீங்க இங்க இடம் இல்ல இன்னொரு பிரான்ச்சுக்கு போகணும் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மாதிரி உங்களை வந்து த்ரூ அவுட் இயர் வந்து உங்களை அலைகளைக்கு வைப்பாங்க. அதையெல்லாம் பெற்றோர்கள் மனதில் வச்சுக்கிட்டு தெளிவா ஒரு முடிவெடுத்து பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. நாங்க ஸ்பைரோ வந்து இப்போதைக்கு வந்து ஆன்லைன்ல ஹாஸ்டல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இன்னும் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் அதை பண்ண போறோம் இதெல்லாம். இப்போ வந்து ஒரு 10 seats இருக்கு ஃபேஸ் டூக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட ஆன்லைன். இந்த அக்டோபர் 1st வந்து ஸ்கூல் காலேஜ் ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது எப்படி கவர்மெண்ட் கிளியரான கைடன்ஸ் கொடுத்தா இமீடியட்டா வந்து நாங்க வந்து அக்டோபர் 1st and 2nd இருந்தே வந்து நம்ம இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணுறது ரெடியா இருக்கும். அது வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ ஆன்லைன்ல படிக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அவங்கள வந்து கவனத்திற்குள்ள நம்ம கொண்டு வரோம் சார், அதை பத்தின ஒரு தெளிவும் கொடுத்துடலாம் சார். அன்பேரலர், இது வந்து எந்த ஒரு இந்தியாவில் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே பண்ணாததுக்கு அன்பேரலர். மார்னிங் 5 o'clock வந்து வேக்கப் கால் போயிடும் என்னோட வாய்ஸ் மெசேஜோட, ஒரு நல்ல மோட்டிவேஷன் மெசேஜோட. 5 to 5:45 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம். 5:50 ப்ரேயர் ஆன்லைன்லேயே ப்ரேயர் நடக்கும், எங்களோட சாங் கருவாக்கி உருவாக்கின்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் ப்ரேயரா வரும். அது முடிஞ்ச பிறகு வந்து 6 to 7:30 டெய்லி டெஸ்ட் ஆன்லைன் லோட் ஆகும். அந்த டெய்லி டெஸ்ட் வந்து அவங்க எந்த மால் பிராக்டிஸுமே பண்ண முடியாது. இதெல்லாம் அவங்க வேற ஆப்ல போய் ஐடென்டிஃபை எல்லாமே வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். அவங்க ஆப் விட்டு வெளில வந்தா லாக் அவுட் ஆயிடும், எதையுமே காப்பி பண்ண முடியாத அளவுக்கு வீட்டுல இருந்தாலும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா அவங்க எக்ஸாம் எழுதக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 6:00 to 8:00 வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் அண்ட் சொல்யூஷன் பாக்குறது. 8:00 பிரேக்ஃபாஸ்ட் இன்ஸ்டியூட்ல, 8:00 பிரேக்ஃபாஸ்ட் வீக்லி, 8:00 பிரேக்ஃபாஸ்ட் 8:00 அண்ட் ஆஃப்டர்நூன் 1:00 அண்ட் நைட் 7:30 பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் அதே சேம் டைம் தான் அங்கேயே ஃபாலோ பண்ணணும். கிளாஸஸும் ரொம்ப செக்யூர்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்க்குள்ள வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மானிட்டர் ஆகி பேரண்ட்டுக்கு வந்து எஸ்எம்எஸ் போயிடும். அது இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பிரஷன், அவங்க கேமரா நேரா இருக்காங்களா இல்ல வந்து லெஃப்ட் ரைட் பாக்குறாங்களா, என்ன எமோஷன்ஸ் கரெக்டா என்ன பர்சன்டேஜ் ஆஃப் அட்டன்ஷன் அவங்க இருந்திருக்குங்கிறது ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டவுட் கேட்டுக்கலாம், டவுட் கிளாரிஃபிகேஷன் தனியா வந்து ஆடியோ வீடியோ இமேஜா பண்ணலாம். அதுல வாரத்துக்கு 1 or 2 times மோட்டிவேஷனல் அசைன்மெண்ட், அதாவது இன்ஸ்டியூட்ல இருக்கிற சேம் செட்டப் வந்து ஆன்லைன்ல என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் இருக்கு சார். இதற்கு நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் சார்? ஃபுல் சிலபஸ் தான், சிலபஸ்ல கண்டிப்பா நீட்ல சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ் பண்ணவில்லை. பட் என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா 100% சேம் ஃபுல் சிலபஸ் தான் இருக்கும். பட் எக்ஸாம் மே ஆர் ஜூனுக்குள்ள கண்டிப்பா வந்துடும், அதுக்கு மேல தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ நீங்க லேட்டாக நீங்க டிசிஷன் எடுக்க லேட்டாக உங்க குழந்தைகளுக்கான வாய்ப்பு நீங்களே குறைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா சார், காலர்ஸ் இருக்காங்க பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார்.
நான் எஸ் கிருஷ்ணா ஃப்ரம் தூத்துக்குடி. ஆ சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். எனக்கு 450 மார்க் வருது, கிடைக்குமா எஸ்சி கேட்டகரி? எஸ்சி கேட்டகரி 450ஆ 60ஆ சார்? 50. ஓகே ஓகே, 50, 415. கொஞ்சம் பார்ல இருக்கிறீங்க கிருஷ்ணா, கொஞ்சம் பார்ல இருக்கிறீங்க கிருஷ்ணா. இன்னும் ஒரு 5-6 காலேஜ் வந்துச்சுன்னா வாய்ப்புகள் இருக்கு, பட் இன்னைக்கு இருக்கிறது 430 மேல கட் ஆஃப் வரும். கொஞ்சம் மன நம்பிக்கையோட தைரியத்தோட இருங்க, வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெயிட் பண்ணுங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் அண்ட் அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என்னோட சன் வந்து இப்ப நீட் எழுதி இருக்காருங்க. சரிங்க. அவருக்கு வந்து பிலோ 300 வர மாதிரி இருக்கு, இப்பதான் பிளஸ் டூ முடிச்சு எழுதினாரு. சரிங்க. ஆயுஷ் சூஸ் பண்ணலாமா, அதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சார், டேக் கேர். எக்ஸலென்ட். ஆயுஷ் நீங்களே பாக்குறீங்க, கொரோனா டைம் எவ்வளவு ஒரு டிமாண்டான ஒரு கோர்ஸ் ஆயுஷ்ல. யுனானி, சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நாலுக்குமே எக்ஸலென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் என்னன்னா, நீங்க வந்து 300 மார்க் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து மெடிக்கலுக்கு அடுத்தது ஃபில் ஆகக்கூடிய கோர்ஸ் வந்து டென்டலுக்கு முன்னாடி தோசை ஆயுஷ் கோர்ஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல், அப்புறம் ஆயுஷ் கோர்ஸ், அப்புறம் தான் டென்டல் ஃபில் ஆகுது என்னோட கணிப்பு. அப்படி இருக்கும்போது அந்த கட் ஆஃப் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும். 300 மார்க் கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காத்திருந்துதான் பார்க்கணும். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி லைன்ல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்னங்க? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? தர்மபுரியில இருந்து பேசுறேன். உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க சார், கேட்டுட்டு இருக்காங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. நூருல் அமீன். எங்க இருந்து அழைக்கிறீங்க அமீன்? திண்டுக்கல். உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. மேம், நான் வந்து 500 பிளஸ் மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே. BCM கம்யூனிட்டி, எனக்கு வந்து KAP விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி கிடைக்குமா மேம்? ஓகே சார், கேப்போ. அது இப்ப சொல்லவே முடியாது, பட் BCM கட் ஆஃபே வந்து 510-520 அந்த மாதிரி வரும். நீங்க பார்டர்ல இருக்கீங்க, அதனால வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, 99% வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் கிடைக்குமாங்கிறது இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் ஆல் தி பெஸ்ட், நீங்க காத்திருந்து பார்க்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஸ்பெசிஃபிக்கா இந்த காலேஜ்ல கிடைக்குமா அப்படின்றத கேட்கும்பொழுது நமக்கு அது வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியுமான்றது டவுட் தான். சோ அதனால கட் ஆஃப்க்கு எப்படி அப்படின்றது ஓரளவு தான் நம்ம வந்து இங்க சொல்லிட்டு இருக்கோம். மூணு லெவல்ல இருக்காங்க. முதல்ல சீட்டுக்கு இல்லாத ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றது தெரியாம இருக்காங்க, கட் ஆஃப் பக்கத்துல இருக்கிறவங்க சீட்டு கிடைக்குமாங்கற எண்ணத்துல இருக்காங்க, சீட்டு கிடைச்சவங்க என்ன காலேஜ்ல கிடைக்கும்னு இருக்காங்க. சோ எல்லாமே காலேஜ்ல கிடைக்குமான வேற கேள்வி வேற கேக்குறாங்க. ஆமா, நம்ம மைண்ட வந்து ரிலாக்ஸ், நீங்க உங்களோட பெஸ்ட் கொடுத்துக்கிறீங்க, ரிலாக்ஸா இருங்க, பேனிக் ஆகாதீங்க. மறுபடியும் போட்டு குழப்பிக்கிட்டு நிறைய தேடுதல் கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 15-20 டேஸ் இந்த கட் ஆஃப் பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அட்ல வந்து மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 15-20 டேஸ் எந்த குழப்பமும் இல்லாம ரிலாக்ஸா இருங்க. இப்போ மார்க் கொஞ்சம் கம்மியா இருக்குது, இதுதான் கன்ஃபார்ம் வரும் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் மட்டும் அடுத்தது என்னன்னு யோசிச்சா நல்லா இருக்கும். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார், பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் ஹஷ்மி கண்ணன் பேசுறேன், பொள்ளாச்சியில இருந்து. உங்க கேள்விகள் கேட்கலாம். ஒண்ணுமே பிளான் பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருக்கு. ரிசல்ட் வர வரைக்கும் 100% சீட்டு கிடைச்சிடும். நீங்க எதையும் பிளான் பண்ண வேண்டாம், எதையும் திங்க் பண்ண வேண்டாம், எதையும் ஒரே பண்ண வேண்டாம். இத்தனை நாளா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்காக ஒரு ஒரு 15 டேஸ் உங்க மைண்ட் ரிலாக்ஸா ரிட்ரீவ் பண்ணி நார்மல் மோடுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா, அண்ட் அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி இப்ப நல்ல ஸ்கோர் பண்ணவங்க எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய டைம், பட் உங்களுடைய கோச் கொடுத்துட்டு இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா திருப்பி அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ உங்களுடைய டீச்சர்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல்ல இருந்துட்டு இருக்கு சார்? அவங்களுக்கு இன்னும் இந்த நல்ல மார்க் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது வந்து பெரிய ஊக்கம், அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. அதாவது ஆரம்பத்தில் என்னோட ரீசெண்டா ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கூட என்னோட ஃபேக்கல்ட்டி சொன்னாரு, நான் ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர் நம்ம ஒரு ஆல் இண்டியா ரேங்க் கொண்டு வரணும், ஸ்டேட் ரேங்க் கொண்டு வரும்போது சார் ஒரு 300 ஸ்டூடெண்ட் வச்சுட்டு எப்படி எதிர்பார்க்கறீங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூட் 1000 லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, நம்ம ஒரு 300 ஸ்டூடெண்ட் வச்சு எப்படி கொண்டு வர முடியுங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன் டிபேட் எல்லாம் நடந்திருக்கு. அப்படி அவர் ரீசெண்டா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா,
இவ்வளவு அன்னைக்கு நீங்க சொன்னதை நம்ம சாதிச்சோம் சார். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுமே வந்து டாப் இன்ஸ்டியூட்டுக்குள்ள ஒரு மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வச்சு நம்ம அந்த இன்ஸ்டியூட் ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கணும் போது இது பெரிய எங்களுக்கு ஊக்கமா இருக்குங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்கு. அவங்க இன்னும் எனர்ஜி ஆயிட்டாங்க, ஓ இதில் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா, அப்ப இன்னும் அதிகமா போனும் ஒரு ஆல் இண்டியா ரேங்க் போகணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு இன்னும் போன வருடம் ஒர்க் பண்ணதை விட இன்னும் டபுள் டைம் அடிஷனலா அவங்களோட ஃபுல்லா டெடிகேட் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. அவங்க என்ன என்ன மார்க் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? 607 மேடம். சரிங்க. என்ன கேட்டகரி மேம்? MBC கேட்டகரி மேடம். MBC இப்ப கிடைக்குமா கிடைக்காதான்றது தான் உங்களுடைய சந்தேகமா இல்ல வேற ஏதேனும் கேள்வி இருக்கா? இல்ல மேடம். என்ன 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 காலேஜ் கிடைக்கும்? மதுரை கிடைக்குமான்னு கேக்குறேன் மேடம். எக்ஸலென்ட்டான நல்ல ரொம்ப நல்ல காலேஜ் கிடைக்கும். டாப் 3 காலேஜ் கிடைக்கும். ஆமா, நீங்க வந்து அதனால சார் சொன்ன மாதிரி அவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைங்க. அடுத்தடுத்து டென்ஷனே வேண்டாம், எதை பத்தியும் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா நீங்க கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகளை வந்து அப்படியே கொண்டு போறீங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலா கண்டிப்பா இவ்வளவு தூரம் எழுதிட்டாங்க, ரிசல்ட் ஒரு 10 நாள்ல வரப்போகுது. ஜஸ்ட் லீவ் தம் ஃப்ரீலி, கொஞ்ச நாளைக்காவது அவங்க ரிலாக்ஸா இருக்கட்டும். மறுபடியும் காலேஜ்ல போனா அவங்களுக்கு நிறைய விஷயம். கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதே ஒரு பெருமையான விஷயம். எந்த காலேஜ் கிடைச்சாலும் ஏத்துக்குங்க. வாழ்த்துக்கள். அவங்க இப்பவே வந்து ஒரு டாக்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல போல்டா பேசுறீங்க, வாழ்த்துக்கள் டாக்டர். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி, லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். நான் சேலத்துல அருண்குமார். அருண்குமார் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். 450 எஸ்சி எஸ்டி கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நல்ல மார்க், நல்லா ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க, கண்டிப்பா கிடைக்கும். சார், எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போகணும் அப்படிங்கிற தேர்வுல இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சாதாரணமா ஒரு கடைக்கே நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு கடையில நிறைய கூட்டம் இருக்கு அப்படின்னா, உடனே அந்த கடை மேல நம்ம அட்ராக்ட் ஆகி உள்ள போயிருவோம். ஆனா அங்க என்ன இருக்கு அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது. கூட்டத்தை பார்த்து போகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உள்ள இருக்கிற கூட்டமும் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாமலும் இருப்பாங்க. சோ நம்ம எப்படி வந்து அதை தேர்வு செய்யணும்? அதிகமா இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துலதான் நம்மளும் போகணுமா? அங்கதான் வந்து குவாலிட்டி கிடைக்குமா? இல்ல இந்த குவாலிட்டி அப்படிங்கறத எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது சார்? அதிகமான வந்து ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, ஒரு மக்கள் வந்து ஒரு கடை ஒரு ஒரு பொருள் வச்சுக்கீங்களேன், ஒண்ணு விலை கம்மியா இருக்கணும். கண்டிப்பா வந்து குவாலிட்டி இருக்கும் போது விலை கம்மியா இருக்காது. அப்ப ஏதோ அதுல ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலா சம்திங் ஏதோ அட்ராக்டிவ், ஒரு ஆஃபரோ ஒரு இதுவோ இல்ல வந்து ஒரு சைக்காலஜிக்கலா இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களோ இருக்கு. எஜுகேஷன்ங்கிறது வந்து சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் போனா அது ஒரு பிசினஸ் தான் கடைசியா மாறும். ஆக்சுவலா நீங்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது மார்க் எடுக்கணுமா நம்ம ஜெயிக்கணுமாங்கிற ஒரு பேஷன். நீங்க படிச்ச இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா அதுவே வந்து டாக்டரானதா வந்து நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான எண்ணம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட் நான் சொல்ல முடியும், நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு 2-3 இன்ஸ்டியூட் ஒரு 1000 பேர் 7000 பேர் படிச்சாங்க. பட் அங்க இருந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இங்க ஆக்சுவலா. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் 1000 ஸ்டூடெண்ட் இதுக்கு விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட் அங்க இருந்தாங்க. அந்த 1000 பேரும் அங்க ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல, அதுல ஒரு 400-500 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப 500 பேர் வந்து அதுல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதாவது 1000 ஸ்டூடெண்ட்ல 1001 ஸ்டூடெண்ட் தான் ஸ்பைரோ வந்தாரு. அவர் இன்னைக்கு வந்து அங்க மொதல் 100 ஸ்டூடெண்ட் ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் இங்க பண்ணிருக்காரு. அதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அங்க இருக்கிற 1000 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 பேருமே பர்ஃபார்ம் பண்ணல. அது காரணம் என்ன, அவங்களுக்கு இண்டிவிஜுவல் கேரிங் அட்டென்ஷன் எல்லாம் இல்லாத போனதும், அவங்கள வந்து கேர் பண்ணாம விட்டதும் தான். அதிகமான கிரௌட் இருக்கும்போது யாராலும் பண்ண முடியாது. அதனால பெற்றோர்கள் கூட்டத்தை பார்த்து போனாங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 30% தான் வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான கன்வர்ஷன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டோட எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் கன்வர்ஷன் அதாவது லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த வருஷம் எங்களோட வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட்
87% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து கன்வர்ட் கண்டிப்பா வருது நீட் ரிப்பீட்டர்ல ஆக்சுவலா. ஆனா ஓவரால் மத்த இன்ஸ்டியூட் ஆனா போது 7000 ஸ்டூடெண்ட் படிச்ச ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து இந்த வருஷம் மேபி ஒரு 700-800 ஸ்டூடெண்ட் தான் வந்து எம்பிபிஎஸ் போவாங்க. ஆனா பேலன்ஸ் என்ன பாக்குறாங்கன்னா 700 ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் போறான்னு பாக்குறாங்க. பட் பேலன்ஸ் இருக்கிற 6300 ஸ்டூடெண்ட் என்ன ஆகுறதுனு பாக்கணும் ஆக்சுவலா. பாத்துருக்கணும். அப்போ வந்து நீங்க வந்து அவுட் ஆஃப் 15% போது 6-7 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த இன்ஸ்டியூட்ல போற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுவே ஸ்பைரோல வரும்போது உங்களுக்கு வந்து இருக்க 5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 3 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதை வந்து சரியா டிசைட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா வந்து பயம் வேண்டாம், புது இன்ஸ்டியூட்டுங்கிற பயம் வேண்டாம். அதாவது அங்க போட்டா அதாவது நல்லா பண்ணுவாங்க, இங்க போட்டு வந்து அப்படி எல்லாம் விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் முக்கியம். ஒவ்வொருடைய பெற்றோர்களும் வந்து எங்க நம்பி ஒப்படைக்கும் போது உங்கள் குழந்தைகளோட கனவுகளை எங்க கனவுலாம் மாத்திக்கிட்டு கண்டிப்பா 100% ஜெயிக்க வைப்போம். இப்போ நிறைய பேரண்ட்ஸே வந்து தன்னுடைய குழந்தைங்க மேல ஒரு டவுட் இருக்கும், இவள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியாம அப்படி ஒரு குழந்தைங்க உங்ககிட்ட வந்திருப்பாங்க, உங்ககிட்ட வந்து ஓபன் அப் ஆயிருப்பாங்க. ஓபன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க எப்படி கொடுக்குறீங்க சார் அவங்களுக்கு? ஏன்னா நாங்க உங்களுடைய ஏவிஎஸ் எல்லாம் பார்க்கும்பொழுதே தெரியும், நிறைய மாணவர்கள் ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப ஓபன் அப் சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஓபன் அப் பண்றதுக்கான வழிமுறைகளை எப்படி சார் நீங்க கையாளுறீங்க? இல்ல கண்டிப்பா அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீம்மேட் அவங்களை வந்து குழந்தைகளாவோ ஸ்டூடெண்ட் தான், குழந்தைகள் தான் அவங்க. பட் அவங்களை வந்து வி வாண்ட் டு ட்ரீட் அஸ் ஈக்குவல் ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப மெச்சூர்ட் ஆக்சுவலா. அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்களுக்கு அந்த வெற்றியோட வழி, வெற்றி போராட்டம், வெற்றிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், வாழ்க்கையோட மீனிங்கு, லைஃபோட மீனிங்கு, ஸோ சாதனையோட மீனிங்கு, நம்ம பெற்றோர்களோட கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் போட்டி, இந்த மாதிரி பல விஷயங்களை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துலேயே நம்ம ட்ரெயின் பண்றோம், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். இதனால வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணா ஜெயிச்சலாங்கிறது ஜஸ்ட் வேர்டு. ஆனா ஹார்ட் ஒர்க்குங்கிறது என்ன, அது வெற்றிங்கிறது என்ன, இது டெப்த் ஃபர்ஸ்ட் போகும்போது அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. உணர ஆரம்பிக்கும் போது அவங்களோட மைண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. ஆக்டிவேட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான அந்த சின்ன சின்ன விஷயங்கள், தயக்கங்கள்லாம் உடைபட்டு அவங்க வந்து அந்த ஒரு போட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன வேணும் டிட்டர்மினேஷன் தெளிவா இருக்கறனால அவங்களால ஓபன் அப் பண்ண முடியுது ஈஸியா. நாங்களும் அந்த அப்ரோச்ல இருக்கறனால ரெண்டு பேரும் ஒரே வேவ்லென்த்ல இருக்கறனால ஈஸியா அவங்க வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிடுறாங்க. இப்போ ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க இல்லீங்களா, அவங்களுக்குள்ள வந்து நான் ரிப்பீட்டரா ஆகுறேனே அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். சோ இந்த ரிப்பீட் பண்றவங்களை தான் வின் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ புதுசா இப்போ நான் ரிப்பீட் திருப்பி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வார்த்தை என்ன சார்? கண்டிப்பா ரிப்பீட் பண்றவங்க வின் பண்றாங்க. பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொரோனானால ஒரு 5 மந்த்ஸ் வந்து அடிஷனல் டைம் கிடைச்சதுனால போன வருஷம் வந்து 70% ரிப்பீட்டர்ஸ், பட் இந்த வருஷம் 60% ரிப்பீட்டர்ஸ், 40% ரெகுலர் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. ஸோ இன்னும் டவுன் த லைன் 2-3 இயர்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரிப்பீட் பண்ற ஸ்டூடெண்ட் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து 400, 450, 470 கட் ஆஃப் வந்துருச்சு, 500 ஆயிடுச்சு, இதுக்கு மேல வந்து எடுத்தாதான் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் நான் 695-685 எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் 342 மார்க் தான் எடுத்திருந்தாரு. ஒரு ஸ்டூடெண்ட் சரண் குமார் ஒரு சில மாணவர்கள் வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, எனக்கு பிசிக்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி நல்லா வரும், அப்படி வீக்கா இருப்பாங்க. அவங்களுடைய அந்த மார்க்கை ஈவன் பண்றதுக்கான அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குங்களா சார்? கண்டிப்பா அதுதான் வந்து அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் சொல்றதுல எல்லாமே வந்துருது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து சில பேர் பயாலஜி நல்லா வருது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நல்லா வருது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா வரும். போனாராகவன் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சைலிருந்து வராரு. அவர் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸ்ட்ராடனியா பண்ணுவாரு, ஆனா பயாலஜில வந்து எப்பயுமே அவரோட மார்க் வராது. இந்த டைம் வந்து அவர் எம்பிஎஸ்ல வராரு, 500 லேண்ட் ஆயிருக்காரு. பட் இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் பயாலஜி நல்லா பண்ணிருந்தாருனா 600 கிட்ட வர மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் சந்தோஷமான ஒரு ஸ்டூடெண்ட் பயாலஜி வந்து 340-350 எடுப்பாரு, ஆனா பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப லேகிங். சரணியான ஒரு பொண்ணு தேனியில் இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி வந்து அவரேஜா பண்ணுவாங்க, பயாலஜி நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுலயுமே அந்த சப்ஜெக்ட் மட்டும் லேகிங் இல்ல, அதுல சில்லி மிஸ்டேக் கமிட் பண்றது, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பதற்றம், பயம், ஃபியர், அது நிறைய டெக்னிக்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் த்ரூட் இயர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வரும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுல விடுபட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா ஸ்பைரோட ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணுவாங்க. சூப்பர். நீங்க பேசும்போதே உங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரை சொல்லி சொல்லி பேசும்பொழுது ரொம்ப எவ்வளவு நீங்க 1-on-1 எப்படி அவங்க கிட்ட பேசிருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. சோ லிமிடெட் சீட்ஸ் இருந்தாலும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அட்டென்ஷன் கொடுக்கறீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது சார். காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க சார். மோகன் மேம். மோகன், எங்க இருந்து பேசுறீங்க சார்? ஹோசர்ல இருந்து பேசுறேன் மேம். உங்க கேள்விகளை கேட்கலாம். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சார். என்னோட மார்க் வந்து 526 சார். எக்ஸலென்ட்.
எம்பிசி கேட்டகரி சார், எனக்கு சீட் கிடைக்குமா சார் கவர்மெண்ட் காலேஜ்? 100% கிடைக்கும், ரிலாக்ஸா இருங்க. இப்ப வந்து சீட்டா காலேஜ் இன்க்ரீஸ் ஆகல கூட சீட் கிடைக்கும். வாழ்த்துக்கள் அண்ட் அழைத்ததற்கு மிக்க நன்றி. உங்க குரல்ல ஒரு பயம் பதட்டம்லாம் தெரியுது, அதெல்லாம் வேண்டாம், ரிலாக்ஸா இருங்கன்னு சார் சொல்லிட்டாங்க. சோ என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் மாஷா. மாஷா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் சார். கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்விகள் கேட்கலாம். என் மார்க் வந்து ஒரு 350-400 இருக்கும். எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கோ இல்ல பிரைவேட் காலேஜஸோ எம்பிபிஎஸ் கிடைக்குமா? என்ன கேட்டகரியில வரீங்க மனுஷா? மாஷா பிசி தானே? பிசிஎம். 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 ஓகே. 350-400. லைக் நோ ஜஸ்ட் யூ நீட் டு வெயிட் ஆக்சுவலா. ஒரி பண்ண வேண்டாம், நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். 300 மார்க்லாம் வந்து நீங்க வந்து பார்த்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பதற்றமடைறீங்க, இவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லி டிசப்பாயின்ட் பண்றீங்க. நல்லா பண்ணுங்க. 2017-300 மார்க் சீட்டே கிடைச்சது. இப்போ 300 மார்க்கும் வந்து உழைக்காம வந்து கிடைச்சிட்டு இருக்காது. 300 மார்க், 250 மார்க் வந்து எக்ஸலண்டான மார்க், அதை பத்தி ஒரி பண்ணவே வேண்டாம். மாஸ்டாவுக்கு நான் சொல்லக்கூடியது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும். கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் பிரைவேட் காலேஜ்களுக்குரிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வாய்ப்புகள் கம்மி, ஆனா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மூர்த்திங்க. மூர்த்தி சார், எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பையன் வந்து 525 மார்க் வருங்க. சரிங்க சார். எப்படி ஓபிசி கோட்டாங்க? ஓபிசி. ஆ, ஓபிசில பிசியா எம்பிசியா சார்? பிசி. 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 வணக்கம். சேலம். சேலம். கோகுல் சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். ஒண்ணும் இல்ல, இப்போ வந்து என் தங்கச்சி வந்து எம்பிசி 510 வாங்கியிருக்கா. சரிங்க. அப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு 500+ தான் சொல்றாங்க. ஆனா 500+க்கு வந்து கிடைக்குமா? இப்ப கிடைக்காதா கவர்மெண்ட்லன்னு ஒரு டவுட். சரி, நான் மேக்ஸிமம் வந்துட்டு யார் மார்க் கேட்டாலும் 500+ தான் சொல்றாங்க. சரிங்க சரிங்க. எவ்வளவு எவ்வளவு பேர் சார் கேட்டீங்க? தமிழ்நாட்டுல போய் எக்ஸாம் எழுதுற 117,000 ஸ்டூடெண்ட்ஸ் பேர் கேட்டுட்டீங்களா? இல்லவே இல்ல. இதுதான் நிறைய பேரண்ட்ஸ், எனக்கே வந்து சில பேரண்ட்ஸ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. யாரு கேட்டாலும் 600 மார்க் வந்தாங்க. டிவியில வர ப்ரோக்ராம் சில வெப்சைட்ல பாக்குறதுல வந்து ஒரு 10-20 பேர் வந்து அவங்க யாரு அதிகமா டவுட் இருக்கோ அவங்க தான் அதிகமா கேட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் பயப்பட வேண்டாம். 500 மேல ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்காக வந்து ஒரு 20,000 பேர், 30,000 பேர் எல்லாம் எடுத்திருக்குல்ல. சோ அதனால வந்து நான் சொன்ன அந்த ரேஞ்சுக்குள்ளதான் கட்டா போறோம். நிறைய விஷயங்களை வந்து வந்து நீங்க உங்களே தேவையில்லாத விஷயங்களை மைண்டுக்குள்ள போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு உங்க குழந்தைகளும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை பேரண்ட்ஸ் பண்ணாதீங்க. அந்த சொன்ன ரேஞ்ச் கட் ஆஃப் தான் வரும். ஸோ அதனால வந்து மைண்டை ரிலாக்ஸா ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு நிறைய இடத்துல, அதாவது இந்த நீட்டுக்கு சம்மந்தமே இல்ல ஒருத்தர் கூட சொல்றாரு சார், இந்த வருஷம் 600 மேல 5,000 பேர் வருவாங்கிறாரு. எனக்கு என்ன சிரிப்பா தான் வருது. ஸோ டெஃபினட்டா நோ நீட் டு வரி. ஸோ ஏன்னா நான் கிளியரா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம், எங்க இன்ஸ்டியூட்ல எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, வெளியில் இன்ஸ்டியூட்ல எவ்வளவு வந்திருக்காங்க, எல்லா ஒரு இடத்துல வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி தான் சொல்றோம். அதனால ரிலாக்ஸா இருங்க, ரிசல்ட் வருமோ தெரியும். பட் இந்த அப்ராக்சிமேட் ரேஞ்சில் தான் இருக்கும்போது இதை விட பிளஸ் ஆர் மைனஸ் 10 மார்க் தான் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். மத்தவங்க மதிப்பெண்கள் சொன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. நம்ம நம்ம உழைப்பு போட்டிருக்கோம், அதனால நம்ம அதுல வந்து பெருமையோடு காத்திருக்கலாம். தைரியத்தோடு நமக்கான வாய்ப்பு நிச்சயமா நமக்கு கிடைக்கும் சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், மகேஸ்வரன் அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். சிறப்பு சார், உங்க கேள்விகள் கேட்கலாம். மேடம், 500+ பிசி கேட்டகரி, இது சீட்டு எப்படி மேடம்? ஓகே, நல்ல மார்க், எக்ஸலண்டான மார்க். நான் சொன்ன மாதிரி கட் ஆஃப் 520 மேல இருக்க வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கு பிசிக்கு. பட் அடிஷனலா 6 காலேஜஸ் வந்துச்சுன்னா ஒரு 510-500 வரைக்கும் வரலாம். 11 காலேஜஸ் வந்தா இன்னொரு 10 மார்க் கூட குறையலாம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. நம்பிக்கையோட உழைப்ப போட்டுட்டீங்க, உங்க சன் பெஸ்ட் கொடுத்திருக்காரு. நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க, நல்லது நடக்கும் நினைங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். உதயகுமார் சார், எல்லாருக்குமே தனித்துவமா கால் பண்ணி கேட்டு ஒரு திருப்தி அடைஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கால் பண்றாங்க. நிறைவா எல்லாருக்கும் ஒரு முறை இந்த கட் ஆஃப் மட்டும் சொல்லிடலாம் சார். நம்ம கண்டிப்பா, நான் மறுபடியும் சொல்றேன், இதுல வந்து அப்ராக்சிமேட் தோராயமான கட் ஆஃப் தான் வந்து. இஃப் யூ ஆர் இன் ஓசி 590-560 எடுத்துக்கோங்க.
இஃப் யூ ஆர் இன் டு பிசி 550 to 520 எடுத்துக்கோங்க. பிசிஎம்ஆ இருந்தீங்கன்னா 500 to 520 எடுத்துக்கோங்க. எம்பிசிஆர் 490 to 510 எடுத்துக்கோங்க. எஸ்சி அப்படி இருந்தீங்கன்னா 420 to 450 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எஸ்டியா இருந்தா 370 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவே இதெல்லாம் இப்போ இருக்கிற காலேஜ் அடிஷ்னலா வந்து இன்னும் 6 காலேஜோ 11 காலேஜோ வந்தா இன்னும் 20 மார்க்குக்கு மேல கட் ஆஃப் வந்து குறையும். நான் சொன்ன கேட்டகரியில இருந்து ஓகே சார், நிறைவா மாணவர்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. புதிதாக வந்து இந்த நீட் தேர்வு அப்படின்றதுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்ன்ற ஆசையோடையும் ஆவலோடையும் காத்துட்டு இருப்பாங்க, பட் உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும். அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் சார்? எதுவுமே தோல்வி கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களால் பண்ண முடியாம போயிருந்தா ஐ ஆம் தேர் வித் யூ இண்டிவிஜுவலாக. நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களோட டிராவல் பண்ணுறேன், உங்களை கண்டிப்பாக வெற்றி அடைய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு மிக அதிகமாக இருக்கு. நீட்டுங்கிறது கிராக் பண்ண முடியாத ஒரு எக்ஸாம்லாம் இல்லை. ஒன்று ஜஸ்ட் ஹாப்பியாக ஒரு டிராவலிங், நார்மலாக ஒரு ஜர்னி பண்ணுங்க ஸ்பைரோவோட, அழகான ஜர்னி. நீங்கள் எந்த ஒரு மெனக்கடல் அடிஷ்னல் மெனக்கடல் டென்ஷன் பேனிக் எதுவுமே வேண்டாம். ஒரு அழகான டிராவலிங் நாங்கள் கொடுக்குற ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் கொடுக்குற ஸ்டெப்ஸையும் அட்வைஸையும் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சோர்வு அடையும் போது உங்களை மோட்டிவேட் பண்ண நான் இருக்கிறேன். அழகான இந்த ஜர்னிக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த நம்பர் ஆர்த்தி சொல்லுவாங்க, அந்த நம்பருக்கு ஃபாலோ பண்ணி அட்மிஷன் கால் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. டெஃபினட்டாக வந்து இந்த வருஷம் வந்து, அதாவது இந்த வருஷம் ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தா கடைசி காலேஜ் தான் கிடைச்சிருக்கும். இது வந்து கடவுள் நமக்கு இன்னும் நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்காக தான் ஒரு பின்னடைவு நினைச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் மெட்ராஸ் முடிக்கிற காலேஜ் போய் சேரலாம். அதனால எதையும் நம்பிக்கை விடாமல் வாருங்கள். கண்டிப்பாக ஸ்பைரோ எப்போதும் ஸ்பைரோவும் நானும் எங்களோட ஃபேக்கல்ட்டி எங்கள் மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களோட கனவை நிறைவேறதுக்கு எப்பயுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதேனும் கேள்விகள்லாம் இருந்ததுன்னா 733-8-4137 733-8-4136 இந்த எண்ணுக்கு அழைக்கலாம். இன்னொரு எண்ணும் இருக்கு 9176-693-693 இந்த மூன்று எண்கள்ல எந்த எண்ணுக்கு வேணாலும் நீங்க அழைச்சு ஸ்பைரோ சம்பந்தமான உங்களுடைய அனைத்து கேள்விகளையும் கேட்கலாம், நீட் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்கலாம். உங்களுக்கு பதில் சொல்வதற்காக ஒரு டீமே காத்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி ஷிப், நீட் ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷிப்ல ஏறின மாணவர்கள்லாம் இப்ப ஒரு இடத்துல இறங்க போறாங்க, மருத்துவ கல்லூரி அப்படின்ற இடத்துல. இறங்காத மாணவர்கள் திருப்பி பயணம் செஞ்சு அடுத்த வருடம் இறங்க போறாங்க. அனைவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உதயகுமார் சாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். உதயகுமார் சார்